வச்சு ஒரு அருமையான முறுமுறு கரக்கர ஸ்நாக்ஸ். அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். பொட்டேட்டோ வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸுங்க. அதை செய்கிறத பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்க நல்லா சிப்ஸ் போடுற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா மிக்சியில் போட்டு சிப்ஸில் நான் எடுத்திருக்கேன், சிப்ஸாக எடுத்திருக்கேன். அதில் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆனால் அது என்ன ஆகும் உங்களுக்கு கருத்துரும் இல்லைங்களா. அதுக்காக லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் கான் மாவு ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், பஜ்ஜி மிக்ஸி ஒரு ஸ்பூன், அப்புறம் சீரகத்தூள், கரம் மசாலா அவ்வளோதாங்க. கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி இல்லைன்னா இது சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் இப்போ அதை நல்லா உப்பெல்லாம் போட்டு கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பஜ்ஜி மாவு படுறதுக்கு கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. ஏன்னா கடலை மாவும் பஜ்ஜி மாவும் நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கெட்டிப்பட்டுடும். இப்போ அருமையாக உங்களுக்கு நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் உங்களுக்கு கிடைக்கும். கபாக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அழகாக இதில் சொருக்கிட்டு டிப் பண்ணி எடுத்து பொறிக்க வேண்டியது தான். நான் டூத் பிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுருப்போங்க. இந்த மஞ்சத்தூள் போட்டதை கொஞ்சம் நல்லா பெசரி கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு ஓரளவு மீடியம் சைஸ் தான் கிடச்சிது. எண்ணெயை காய வச்சுருக்கேன். பெருசு வேண்டாம்னா நீங்கள் சின்னதில் கூட இது பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு டூத் பிக் எடுத்திருக்கேன். பாருங்கள் நல்லா அழகாக இதை மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து இதில் குத்திக்கோங்க. எல்லாத்துக்குமே நம்ம அப்படியே பண்ணிடலாம். ஒரே இதுவாக வர மாதிரி குத்திக்கோங்க. இதில் நீங்கள் ஃப்ளவர் செய்ய தெரியும்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம அடிக்கிடலாம். இனி பீச்சு தேடி போக மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் மசாலா டைப் வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க. நான் பஜ்ஜி மாவு போட்டிருக்கீங்களா, நீங்கள் வேறு எது கூட போட்டுக்கலாம். எண்ணெய் காய விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி பிரியாமல் குத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்கோங்களா, அதில் வந்து நம்ம ஒன்று இதில் டிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்படி லைட்டாக மேலே கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்படி சின்ன லைட்டில் மழைச்சாடுற மாதிரி இப்போ தெரிச்சு விடுவோம். கெட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே பொடிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி ஸ்நாக்ஸ் இது. ஒரு பூ மாதிரியும் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். நல்லா சிம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அது பொரிச்சனும் நம்ம இதை பொரிச்சுக்கலாம். இப்போ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க, அப்படியே இருக்கட்டும். நல்லா பொரிய விடுங்க. நல்லா மூறு மூறுன்னு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுது. நல்லா மூறு மூறுன்னு சூப்பர் ஸ்நாக்ஸ். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பெருசாக டிப் பண்ணி வச்சோம்ங்க, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், எண்ணெய் நிறையா விட்டோம்னா நம்ம இந்த பெருசை போட்டுக்கலாம். இது மேலே அந்த ஸ்டிக்கை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் வளைச்சி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி இருந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டிக்கில் கூட நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இருந்தது பொரிஞ்சாச்சு, இதை எடுத்துடலாம். எண்ணெய் கூட ரொம்ப பிடிக்காதுங்க, நல்லா வடிஞ்சிரும். இப்படி எடுத்து இப்படி வச்சிட்டிங்கன்னா போதும், நல்லா வடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு டிக்கா ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். விதவிதமான டிசைன்ஸ்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா முறு முறு கரக்கரைனா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி பண்ணும்போதும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மாடலாக என்னென்ன பூ வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.